ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாங்காய் இஞ்சி துவையல். இதுக்கு தேவையானது கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மூணு வத்தல், மாங்காய் இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஊற போட்டிருக்கேன், உப்பு. இப்போ மாங்காய் இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் நறுக்கலாம், இல்லைன்னா கேரட் துருவுறதில் துருவியும் வச்சுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு வறுக்கணும். மிளகாத்தூள் வறுத்து வெள்ளைப்பூடு புளி உப்பு சேர்த்து அரைச்சா நமக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக மாங்காய் இஞ்சி துவையல் ரெடி. இப்போ எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். வத்தலை வந்து உடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்த உடனே அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கடைசி அரைக்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் சட்னி சாப்பிடும்போது வாயில். இப்போ அதில் வத்தல் மூணு வத்தலை போட்டு நல்லா வறுத்துட்டு பெருங்காயப்பொடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாங்காய் இஞ்சி துருவலை நான் உங்களுக்கு துருவிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்கக்காக ரெண்டு இதாக காமிச்சிருக்கேன். துருவலை போட்டு நல்லா வறுத்துட்டு புளியை சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லது. இந்த மாங்காய் இஞ்சி வந்து மாங்காய் வாசத்தோடையும் புளிப்பு இருக்காது, இஞ்சியோட வாசத்துலேயும் காரமும் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வத்தல் வந்து கூட ஒரு வத்தல் வச்சுக்கலாம். இப்போ அந்த புளியையும் போட்டு வதக்கிட்டு அந்த மாங்காவோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக போகிற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சா மாங்காய் இஞ்சி துவையல் ரெடி. வெள்ளைப்பூடு பல் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வத்தல் புளியை வந்து இஞ்சியோடையே வதக்கியாச்சு, அரைச்சாச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு வந்து இப்போ சேர்த்துட்டு லைட்டாக ஒரு இப்போ வந்து புளிப்பு கொஞ்சம் கூடமாக இருந்தது, அதனால் நான் ஒரு அரை வத்தலை சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு வந்து லேசாக ஒரு மிக்சியில் வந்து ஒரு விப்பரில் போட்டு நைஸாக அரைச்சிடக்கூடாது, அந்த கடுகு உளுந்தம்பருப்பு வாயில் வந்து அகப்படணும். இப்போ ரெடி. இது வந்து நான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு அடை போட்டிருந்தேன், அதனால் அடைக்கு இந்த மாங்காய் இஞ்சி துவையல் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அடையோட வீடியோ லிங்க்கை இதில் கொடுத்துருக்கோம், இந்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.